ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வசதி துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 21 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்தோன்னா 50,000 1,60,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து உங்களுக்கு ஹை லெவலில் தான் வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு லாஸ்ட் டேட் வந்து 18th August நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹவுசிங் அண்ட் ஹர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு 21 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டருங்கிற கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் 1.5 to 3 lakh வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 50 மேக்ஸிமம் வந்து 55 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ வந்து ஹெச்ஆர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு அந்தந்த ஃபீல்டு தகுந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸுமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் இங்கே வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி எல்லாமே ஹை லெவலில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 120,000 to 2,80,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்கள் 52 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் சிவிலோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ மெக்கானிக்கல் ஆர்கிடெக்சர் பிளானிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏல நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் நீங்கள் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 70,000 to 2 lakh வரைக்கும் சேலரி வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் கேட்டகரி அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏலாம் போஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டரில் வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்குலாம் 60,000 to 180,000 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் நீங்கள் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாருங்கள் 50,000 to 1,60,000 வந்து சேலரி வந்து வரும். 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் 50 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சிஏலனா சிஎம்ஏ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்பிஏ பிஜி டிப்ளமோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் 80,000 to 2,20,000 சேலரி வந்து வரும். 45 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கும் 70,000 to 2 lakh வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள் சேலரி எல்லாமே ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த கேட்டகரி வைஸாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரைனிங் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 40,000 to 1,40,000 சேலரி வந்து வரும். சிவில் கேட்டகரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்ட் கொடுத்துருக்காங்க. பிளானிங்கு கார்பரேட் சோசியல் சொசைட்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி கார்பரேட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பேசிக் பே இல்லாமல் டிஏ இருக்கும். ஸோ ஹெச்ஆர்இஏ இருக்கும், பெர்க்ஸ் இருக்கும், உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க பார்த்தா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years, பிடபிள்யூடியாக இருந்தால் 10 years வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரி மட்டும்தான் வந்து இருக்கும். அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும். இன்ட்ரி வந்து எங்கே நடக்குது எல்லாமே வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் ட்ரைனிங் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே வந்து இருக்குது பாருங்கள். 150 questions வந்து வரும், 150 marks வந்து இருக்கும், 2 hours எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் வந்து பாருங்கள் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 21 cities வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து இருக்குது. நீங்கள் சென்னையிலே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த ஹையர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து நீங்கள் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ 1,000 rupees வந்து ஒரு சில கேட்டகரிக்கு,
மீதி இருக்கிற அந்த ஹையர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அதாவது ட்ரைனிங் ஆஃபீஸருக்குலாம் 1000 ருபீஸ். ஸோ மீதி இருக்கிற அந்த மேலே இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், உங்கள் hudco.org.com கொடுத்துருக்காங்க, .in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து, ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் 11th August வந்து இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணா, கீழே வந்து பாருங்கள் கோரிங் டைம் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதில் நோட்டீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் டேட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேட் வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்கன்னா 18th August வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 18th August தான் வந்து லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.